நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். குரங்குகளை தொடர்ந்து மயில்களையும் ஏற்றுமதி செய்ய திட்டம். ஆசிரியரின் மோட்டார் சைக்கிளை திருடி பேஸ்புக்கில் விற்பனைக்காக விளம்பரம் செய்த மாணவன். மகிந்த குடும்பம் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்படலாம். ஸ்ரீதரன். வவுனியாவில் வயல்காவலுக்கு சென்ற இளைஞன் சடலமாக மீட்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாளை வழமை போல் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். நாளை பாடசாலை விடுமுறை என தகவல் பரவி வருகிறது. பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு அதற்கு பதிலாக வேறொரு திகதியில் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என தகவல் பகிரப்படுகிறது. இது வெறும் வதந்தி என கூறும் கல்வி இராஜாங்க அமைச்சர் நாளை வழமை போல பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என உறுதியாக தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து அரசு பாடசாலைகளும் திட்டமிட்டபடி நாளை 17ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. வவுனியா புளியங்குளம் புதூர் பகுதியில் வயல்காவலுக்கு சென்ற இளைஞன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞர் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் இளைஞரை தேடிச் சென்ற போது வயல் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய ஜெகநாதன் கேஜிதன் என்பவர் ஆவார். மேலும் இளைஞனின் மரணம் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். புதிய பயங்கரவாத தடை சட்டமானது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது விவாதத்திற்கு வரும்போது பெரும்பான்மை பலத்தை கொண்டுள்ள மகிந்த குடும்பமே அதற்குள் சிக்கி சிறைக்கு செல்லும் நிலை ஏற்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிளிநொச்சியின் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் குறிப்பிடுகையில், அடுத்தடுத்த வாரங்களில் மிக மிக ஆபத்தான பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு கொண்டு வரப்படும் போது அது விவாதத்தில் விடப்படும். அவ்வாறான நிலையில் அதற்கான பெரும்பான்மை தேவையாகும். இந்த நிலையில் இப்போது பெரும்பான்மை வாக்குகளை அளிக்கக்கூடிய மகிந்த ராஜபக்சே குடும்பமே இந்த சட்டத்துக்குள் அகப்பட்டு சிறை செல்லும் நிலை ஏற்படலாம். ஏற்கனவே ஜே.ஆர். ஜெயவர்தனாவினால் நாடாளுமன்றத்தில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கொன்று குவித்தும் தள்ளியுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ள எதிர்கால சிந்தனை வேறு, மகிந்த ராஜபக்சே குடும்பத்திடம் உள்ள எதிர்கால சிந்தனைகள் வேறு. அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டால் இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ரணில்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். அவ்வாறான முயற்சிகளில் எந்தெந்த ஒரு தேர்தலையும் தற்போது நடத்துவதற்கு அவர் தயாராக இல்லை. ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் மிக மிக ஆபத்தான சட்டமாகவே புதிய சட்டம் உள்ளது. தனிநபர் கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் ஏதுமில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் ஒருவரின் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று அவரது வகுப்பு மாணவர் ஒருவரால் பேஸ்புக்கில் விற்பனைக்காக பதிவிடப்பட்டுள்ளதாக நாரம்பல போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு நாரம்பல பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் அவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் அவர் நாரம்பல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் குறித்து தனது வகுப்பு மாணவர்களுக்கு தெரிவித்துள்ளார். இதனால் கவலையடைந்த அவரது வகுப்பு மாணவர் ஒருவர் தனது முகநூல் பக்கத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள் விற்பனை தொடர்பாக வெளியிட்ட விபரங்களை பார்த்தபோது தான் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் போன்றே விற்பனைக்கு விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள சைக்கிளும் காணப்பட்டதை ஆசிரியர் அவதானித்துள்ளார். இது தொடர்பில் தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து பன்னல மாகுந்துர பிரதேசத்தில் உள்ள குறிப்பிட்ட இடம் ஒன்றுக்கு மோட்டார் சைக்கிள் கொண்டு வரப்பட்ட போது மோட்டார் சைக்கிளுடன் அதனை கொண்டு வந்த நபரையும் கைது செய்ய முடிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குரங்குகளை மட்டுமல்ல மயில்களையும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு செங்குரங்குகளை ஏற்றுமதி செய்யும் யோசனை குறித்து புத்தாண்டு விழா ஒன்றில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குரங்குகள் மட்டுமன்றி மயில்களும் பயிர்களுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உட்பட செங்குரங்குகளை ஏற்றுமதி செய்வதை எதிர்க்கும் தரப்பினர் வண்ணாத்திவில்லு, ஆனமடுவ, அனுராதபுரம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று தோட்டங்களுக்கு இந்த குரங்குகள் மற்றும் மயில்களால் ஏற்படும் பாதிப்பினால் விவசாய சமூகம் அனுபவிக்கும் இழப்பையும் காண வேண்டும் என்று கூறினார். அரசாங்கம் ஏதாவது செய்ய முடிவு செய்யும் போதெல்லாம் இப்போதும் சில அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் அரக்கர்களை உருவாக்குகிறார்கள். இப்போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அரக்கர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் நகர்வின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.